800 ஏக்கர் இருந்தா மினி அவதார் பார்க்குங்க, 3000 ஏக்கர் இருந்ததுன்னா அவதார் பார்க்கு உருவாக்கிடல. நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம ஏற்காடு சேர்ந்துடணும், அவ்வளவு விஷயம். ஸோ நம்ம ஏற்காடு சேர்ந்தா நம்ம அதுக்கான காடுகளை போக முடியாது இப்ப இருக்க சூழ்நிலைக்கு. ஸோ என்னன்னா உங்களுக்கு இந்த இடத்த பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு விஷத்தை கொடுத்து கொள்ளு ஏதாவது கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருந்தா பரவாயில்லையே. சென்னையில இருந்த பிளாட் வந்து அதிகமாகாம விவசாய நிலம் கம்மியா இருந்தது, இப்ப அப்படியே உள்டா ஆயிருச்சு இல்லைங்க. அவ்வளவுதான், எல்லாமே நைட்டுக்கு என்ன பண்றீங்க இனி அது கீழே விழுந்துருமுங்க. அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. கோயம்புத்தூர் டெவலப் ஆகும், திருப்பூர் டெவலப் ஆகும், அங்கே வாங்கி போட்டுருக்குறாங்க. அது உழவோ அப்படின்னு ஒன்று நடக்கலையேனா ஆன்மீகம் இருக்காது, கோயிலும் இருக்காது, எதுவுமே இருக்காது இல்லைங்களா. எல்லாத்துக்குமே சோறு வேணும். அப்போ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து தென்காசியில் இருக்கிறவங்க, குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இங்கே வந்து நண்பர் தினேஷ் வந்து 100 ஏக்கரா வந்து உணவு காடு இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காரு. வாங்கி அதை எப்படி பிரிச்சிருக்காரு, எப்படி எப்படி இது அவருக்கு தோணுச்சு, அதை பற்றி எல்லாம் கேட்கல. வணக்கங்க தினேஷ். அண்ணே வணக்கம்ண்ணே. நீங்கள் உங்கள் கனவுக்கு சொல்லுங்கள், எப்படி லேண்டு வாங்கினீங்க? இல்லை நிறைய பேர் என்னென்னா புதுசாக விவசாயத்துக்கு வரவங்க அவங்க அப்பா அம்மா மிரட்டுறதுலையே பயந்துக்குவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே வந்து இந்த தடை பிரிச்சிருக்கிறீங்களே, 3 தடை ஆ சரி பாதை, இந்த பாதை போடுறதுக்கு முன்னாடி இந்த காட்டை பார்த்தா பயமாக தான் இருந்திருக்குங்க. ஆமாண்ணே கண்டிப்பாக. புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா இப்படி இருக்குது, காடு விட்டு போட்டு ஓடையிலன்னு தெரியும். இப்போ அந்த காட்டு கார்த்திக் காட்டுவார், நீங்கள் சொல்லுங்கள், அவர் கேட்குறதுக்கு நீங்களே சொல்லுங்கள். சரி சரி. எனக்கும் மைக் பார்த்தா பயமாக, கேமரா பார்த்தா பயமாக இருப்புங்க. இன்ஜினியரிங் பி குவாலிஃபைடு. அப்புறம் நான் சோலாரில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். நான் சென்னை பெங்களூர்லாம் ஒர்க் பண்ணேன், அப்புறம் சவுதியில் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணேன். அப்புறம் நமக்கு இயற்கையோட வாழணும்னு ஒரு ஆசை, சொந்த ஊரில் இருக்கணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே மேலே இயற்கையாக ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அப்போ ஆரோக்கியமாக வாழணும்னா நம்ம கண்டிப்பாக சொந்த ஊருக்கு வந்தால் தான் முடிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு மரம் செடி கொடியோட வாழணும்னு நினச்சி நம்ம சொந்த ஊர் தான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ சொந்த ஊர் வரணும் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம நினச்ச மாதிரி வெளியே வேலை பார்த்தா வர முடியாது, ஏன்னா ஓப்பனாக நம்ம சொல்லணும்ல. ஸோ அதனால் நம்ம ஒரு கம்பெனியை வேலை பார்த்துட்டு இருந்தால் சரி வரேன் சொல்லி நான் அதெல்லாம் எனக்கு பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆரம்பத்துலேருந்தே. ஸோ நான் படிக்கிற காலத்துலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எய்மில் தான் இருந்தேன். ஸோ அதனால் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு வேலையை பார்த்தா தான் நமக்கு ஒரு வேலையெல்லாம் இருந்தால் தான் நம்ம அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறது நல்லாயிருக்குமேங்க. ஃபுல்லாக ஒரு 4 வருஷம் வேலை பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்க்கே வந்தேன். ஆமாண்ணே. ஸோ அப்போ வந்ததுக்கப்புறம் நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் என்னென்னா நம்ம பிபி பேக்ஸ்னு சொல்லி சிமெண்ட் பேக், ரீசைக்ளிங் சிமெண்ட் பேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி பேக்ஸ் மேனுஃபேக்சரிங் வச்சிருக்கேன். ஆமாண்ணே. அது வந்து என்னன்னா நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்காக எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பிஸ்னஸ். ஏன்னா இப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ண போறோம்னா நமக்கு ஒரு பேக்கப் சோர்ஸ் கொஞ்சம் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற ப்ராஜெக்ட் கொஞ்சம் பெரிய லெவலு. ஸோ அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க ஒரு பிஸ்னஸ் நான் சொந்தருக்கு வரணும். ஸோ எல்லாத்துக்கும் காமனான விஷயம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தில் என்டர் ஆகி உள்ளே வந்தேன். வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து நாங்கள் எதிர்த்தா தான் பார்த்தோம். ஸோ நாங்கள் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் மோகன்கிட்ட பேசும்போது நாங்கள் என்ன பேசணும்னா நாங்கள் முத முதல்ல இந்த நாட்டு ரகங்கள்லாம் நம்மளும் சேகரிக்கணும்னே, அது எனக்கு ஒரு ஆசை இருக்கணும், எனக்கு எப்படியே ஹெல்ப் பண்ணுங்கள் வைங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எங்ககிட்ட வந்து ஊரில் வந்து ஒரு 2 ஏக்கர் இடம் இருந்தது. அப்போ இது வைக்கலாமா அது வைக்கலாமல் பேசும்போது இவர் ஏகப்பட்ட நாட்டு விதைகளும் மரங்களை பற்றி பேசினாங்க. அப்போ ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது எதாச்சும் ஒரு சொன்னாப்பில், தினேஷ் நீங்கள் ஒரு 100 ஏக்கர் வாங்கினாலும் உங்களுக்கு பத்தாது, அந்தளவுக்கு நிறைய மரங்கள் வைக்கணும், நம்மகிட்ட அவ்வளோ இடம் அவ்வளோ விதைகள் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் உடனே விளையாட்டுத்தனமா ஒரு 100 ஏக்கர் தானே ஒழுங்க வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பேச்சு வந்தது. அப்புறம் எனக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் இருக்குங்க, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எங்ககிட்ட பணம்லாம் எதுவும் கிடையாதுங்க, நான் அவ்வளோ இடம் பட்ஜெட்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அப்புறம் 1 வருஷமாக யோசித்து சரி நம்ம இறங்கலாமா, நம்ம 2 ஏக்கருங்கிற ஒரு விஷயம் வந்து பத்தாதுங்கிற ஒரு கான்செப்ட்னால உண்மை. ஏன்னா உங்களுக்கு என்ன இப்போ ஒரு மரக்குன்னா அது குறிப்பிட்ட இடவே விட்டு வச்சா தான் நல்லது. அதே மாதிரி நம்ம எல்லா நாட்டு ரகங்களும் சேகரிக்கணும்னா அவ்வளோ இடம் பத்தாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எதிர்பார்ப்போம். ஆடுகளுக்கான திறனும் உங்ககிட்ட அதிகமா இருக்கு கண்டிப்பா, அந்த அளவு ரொம்ப பத்தாது பத்தாது கண்டிப்பாண்ணே. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், சரி வந்து பார்ப்போன்னு சொல்லி முதல்ல வந்து பார்த்தேன். அப்புறம் இடம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்ததுங்க. அப்புறம் உடனே கொஞ்சமாக எங்கள் அண்ணன்ட்ட பேசினேன். சரி, எங்கள் அண்ணன் டாக்டர் தான், அவர் அலோபதி டாக்டர் தான், இருந்தாலும் அவருக்கு இயற்கை ரொம்ப ஆர்வம், அவருக்கும் எல்லாமே புரியும். ஸோ அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி சரிப்பா நம்ம அப்பாட்ட பேசணும்னு சொல்லி அப்பாட்ட பேசி அதுக்கப்புறம் 3வது எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து காட்டி அப்புறம் அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இந்த இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு ஒரு மெயினான ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது. ஸோ அதை நாங்கள் சேல்ஸ் பண்ணி தான் இந்த இடத்தையே நாங்கள் வந்து வாங்கினோம். ஸோ நாங்கள் வேறு கையிலேருந்து காசுலாம் போடுற அளவுக்கு நாங்கள் அந்தளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது.
ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு இடம் இருந்தது முன்னாடி. ஸோ அதை விற்றுட்டு எங்கள் அப்பா வந்து சரி பையன் ஆசைப்பட்றான், இயற்கை மேலே ஆசைப்பட்றான், சரி இதுக்கு மேலே என்ன வேணும், சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மனசு வந்து இறங்கினால தான் என்னால் இந்த இடமே வாங்க முடிஞ்சுது சொல்லப்போனால். ஸோ அதனால் அவர் சப்போர்ட் பண்ணார், கடைசியில் நாங்கள் அந்த இடத்த விற்றுட்டு இந்த இடத்த வாங்கிட்டோம்னே. ஸோ எவ்வளவு இடம் விற்றுருப்பீங்க, இப்போ எவ்வளோ இடம் வாங்கியிருக்கிறோம், அந்த ஒரு சின்ன அனுபவம் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாண்ணே. நாங்கள் வந்து இடம் வந்து விற்றது வந்து 2 ஏக்கர் விற்றோம். நம்ம இப்போ வாங்கியிருக்கிறது ஒரு 110 ஏக்கர் வாங்கியிருக்கோம். அந்த 2 ஏக்கருங்கிறது இப்போ ஃபுல்லாக கமர்ஷியல் லேண்டு. ஸோ கமர்ஷியல் லேண்ட் விற்று நான் இயற்கை விவசாயத்துக்காக வந்தாச்சுன்னு. ஸோ அந்த இடமே இருந்தாலும் எனக்கு போதுமானது, என் லைஃப் ரன் பண்ணுறதுக்கு போதுமான இடம் தான். ஆனால் அதேமாரி நம்ம இயற்கை மேலே ஒரு அந்த அன்பு இருக்கனால நம்ம அது என்னடா இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அந்த 100 ஏக்கர் வாங்கிடுவோம் நம்ம, ஏன்னா நம்மளோட அதான் சொன்ன நம்மளோட கனவுகள் எல்லாமே பெருசாக இருந்தது. ஸோ நம்ம இப்போ 100 ஏக்கர் இப்போ சொல்கிற விதப்படி 100 ஏக்கரே எனக்கு பத்தாத மாதிரி எனக்கு தோணுது. அதாவது 300 ஏக்கர் இருந்தால் மினி அவதார் பார்க்குங்க, 3000 ஏக்கர் இருந்ததுன்னா அவதார் பார்க்கு உருவாக்கிடல, அவதார் பார்க்கு. ஆமாம், அது வேற மாதிரி இருக்கு. அதாவது கீழேருந்து மேலே ஆவி போக வைக்கலாம். 3000 ஏக்கராக இருந்ததுன்னா ஒரே இடத்துல. ஆமாண்ணே. ஸோ அதனால் அந்த ஒரு ஆர்வத்தில் தான் வாங்கினோம்னே. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இடத்துல நீங்கள் வரும்போது ரோடெல்லாம் போடலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தான் இடமே வாங்கினோம். அப்புறம் எப்படி அப்பா கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் சம்மதிச்சு அப்புறம் இடம் இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதம் முன்னாடி வாங்கிட்டோம்னே. ஸோ இடம் வாங்கிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட கான்செப்ட் என்னென்னா, இயற்கையும் காப்பாற்றணும்னு நம்ம நினைக்க வேண்டாம், ஏன்னா இயற்கை அதையவே காப்பாற்றிக்கும். உண்மை தான் சொல்ல போனால், இப்போ நான் வந்து என்னை காப்பாற்றிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றிருக்கா, நான் இயற்கையோடு சேர்ந்து வரேன். ஸோ இதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை நான் காப்பாற்றிக்கணும், என்னை சுற்றி நம்புறவங்க நான் காப்பாற்றணும். அப்போ அவங்க எல்லாமே ஒரு இயற்கைக்குள்ளே வரணும்னா, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் தேவைப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் நான் இறங்கணும். ஏன்னா இயற்கை வந்து யாருமே காப்பாற்ற முடியாது, இயற்கை தன்னை சரி பண்ணிக்கும், அது அதே காப்பாற்றிட்டு தான் இருக்கு. நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்ம இயற்கையோடு சேர்ந்துடணும், அவ்வளோ விஷயம். ஸோ நம்ம இயற்கையோடு சேர்ந்தால் நம்ம அதே காட்டுக்குள்ளே போக முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. ஸோ அதனால் காட்டு பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கி நம்ம செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிறக்காக நம்ம இந்த இடத்த வந்து மெயினாக வாங்கினேன். இதான் பேசிக்கான ஒரு உண்மையான ரீசன் வந்து இதுதான். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம அதே மாதிரி இந்த நாட்டு ரகங்கள் எல்லாமே நம்ம பாதுகாத்து, நாட்டுலாம் பாதுகாக்கிற இதுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியம் நம்ம வச்சுக்கணும். நாட்டு மரங்களும் நாட்டு மரத்தில் வர பழங்களும் காய்கறிகளும் சாப்பிட்றது நமக்கு நல்லதுங்கிறது இதான் உண்மை. ஸோ அதனால் அதை கொண்டு வரதுக்காக தான் நம்ம இந்த இடத்தையே வாங்கணும். ஸோ இதில் வந்து எப்படி பண்ணியிருக்கோம்னா, கொஞ்சம் டெக்னாலஜி பேஸாக எப்படி யோசிச்சிருக்கோம்னா, நம்ம ஜேசிபி வச்சு ஸோ இடத்த ஒரு ரோடுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து ரோடெலாம் ஃபார்ம் பண்ணி ஸோ எல்லா இடத்துக்கும் ரோடு போகிற மாதிரி அசஸபிலிட்டி கொடுத்து ஒரு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம்னே. ஸோ இதில் வந்து மழைநீர் சேமிப்பு அந்த கான்செப்ட்லாம் வரும். ஸோ அங்கங்கே பண்ணை குட்டைகள் எல்லாம் போடுற மாதிரிலாம் ஒரு பிளான் வச்சுருக்கோம். போட்டு இதில் வந்து இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன். இல்லை என்ன நான் ஒன்றுனா, எந்த ஒரு கிராஸ் பாலினேஷன் இல்லை ஒரு ஹைப்ரிடோ எதுவுமே கொண்டு வர போகிறது கிடையாது. எல்லாமே முழுக்க முழுக்க நாட்டு விதைகள் மட்டும்தான். அது போட போகிறோம், வெறும் மழைநீரில் அறுவடை பண்ணுற மாதிரி தான் பிளான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, அது வந்தால் வருது எப்படி வருதோ நம்ம உரங்கள் மருந்துகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா தான் அது வரும். இந்த மாதிரி போட்டு விட்டு போனவள அது வராதுங்க. இடங்கள் இந்த இடத்துல வந்து உருவாக்கக்கூடியது ஈஸியாக தான் இருக்குங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ என்னென்னா, உங்களுக்கு இந்த இடத்த பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணால், ஒரு பிளான் பண்ணி இந்த இடத்துல வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக ஒரு 3 ரோடு மாதிரி போட்டு அதில் சப் ரோடெலாம் போட்டு இடத்த அப்படியே 1 ஏக்கரை 1 ஏக்கரை பிரித்து ஸோ ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம்னே. ஸோ இங்கே என்னென்னா, முழுக்க முழுக்க எல்லாமே நாட்டு மரங்களும் நாட்டு செடிகள் மட்டும்தான் இருக்கும், எல்லாமே வேறு எந்த ஒரு ஹைப்ரிட் எதுவுமே இருக்காது. அப்புறம் ஒரு மண் வீடு, ஒரு குடிசை வீடு, இந்த மாதிரி நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, அந்த காலத்தில் எப்படி கிராமத்தில் வாழ்ந்தாங்களோ அந்த செட்டப் இதுக்குள்ளே இருக்கணுங்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதானே. வேறு இதில் ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை, அதுவும் இல்லைண்ணே. அதே வேறு நிம்மதியாக இருந்தால் போதும்ண்ணே, சரிங்களா. ஸோ அண்ணா, இப்போ இயற்கைக்கு வந்து எல்லாராலையும் வர முடியாது, ஏன்னா ஒருத்தர் சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாராலையும் கொஞ்சம் மாறலாம், தப்பு கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து 2 விதமாக இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களே டூர்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பணத்தை வச்சு செலவு பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, ஓகேங்களா. ஆனால் அவங்க யாருமே இயற்கைக்குள்ளே வரதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்லுறாங்கன்னா, எங்ககிட்ட காசு இல்லைங்க, நாங்கள் எப்படி இயற்கைக்குள்ளே வரது என்னங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ஆனால் அதெல்லாம் தப்பான விஷயங்கள், வர முடியும், நம்ம கொஞ்சமாக ட்ரை பண்ணி நம்ம ஒன்றா பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இயற்கை விவசாயம் அவர் பயப்படுறாங்க. ஸோ அது அப்படி கிடையாதுண்ணே. இப்போ நான் வந்து இந்த விவசாயத்தை இறங்க பண்ணி நானும் நிறைய ஸ்டடி பண்ணேன். அப்போ என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு உரங்களை போட்டு அதுக்கு அவ்வளோ குழந்த மாதிரி அதுக்கு மருந்து போட்டு பார்த்து இது எல்லாம் பண்ணி வரதுக்கும் இயற்கை தன்னம்பர் வரதுக்கும் நம்ம வேலை மிச்சம் தான். ஆக்சுவலாக இயற்கை விவசாயத்துலேருந்து இருக்கிறவங்க மேன்பவர் வந்து ரொம்ப கம்மி தான், தேவையே இல்லை.
ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது வந்து என்னன்னா, நீ அவ்வளவு உரங்கள் போட்டு எல்லாம் பண்ணா உங்களுக்கு என்ன, நீங்க விஷத்தை தான் கொடுக்க போறீங்க. விஷத்தை கொடுத்து நம்ம கொள்றதுக்கு நம்ம சும்மா இருந்துடலாமே. அதான் ஒரு விஷத்தை கொடுத்து கொள்ளணும், ஏதாவது கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருந்தா பரவாயில்லையே. கடைசியில் கடைசியில் நம்மளை முடிஞ்சு வாங்கி சாப்பிட்டோம்னு முடிஞ்சு நிலவும் முடிஞ்சு டோட்டலா முடிஞ்சிரு கடைசியில். அப்படி ஏதாவது ஒருத்தர் சரி விவசாயி வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, இந்த மாதிரி விஷத்தை எல்லாம் அடிச்சு அப்படின்னா பரவாயில்ல, அதுவுமே பண்ண ஒண்ணுமே ஆகலைங்களே இல்லைங்களா? நமக்கு வந்து இயற்கை விஷயத்துக்குள்ள வராதுங்கிறது கண்டிப்பா வரணும், எல்லாருமே வரணும், வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. அதான் நான் சொல்ல வரேன், அதாவது என்னன்னா நீங்க ஆரோக்கியமா வாழலாம், வந்துதான் ஆகணும். இப்ப நானே அங்க உழைச்சி நானே வாழ்ந்துக்கிறேன், பணமே தேடாத அளவுக்கு ரொம்ப இதா வாழ்ற ஆளும் இருக்காங்க. அப்ப அவங்களா கம்பேர் பண்ண நம்மளா வந்து ஒண்ணுமே கிடையாது. அதனால நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாம நம்ம என்னோட முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேக்ரவுண்டு நம்ம எவ்வளவு தூரம் விவசாயத்துக்கு மாற முடியும், இயற்கை விவசாயம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இருக்கோண்ணே. அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், 2014 வீட்டை வித்து டக்குனு வாங்க வாங்கிக்கலாம்னு, லேண்ட் விவசாய நிலத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா கண்டிப்பா வாங்கியிருந்தீங்கன்னா அன்னைக்கு வேற, அதாவது சென்னையில இருந்த பிளாட்டு வந்து அதிகமாகாம விவசாய நிலம் கம்மியா இருந்தது, இப்ப அப்படியே உள்டா ஆயிருச்சு இல்லைங்க. தினேஷ் வந்து டக்குனு அன்னைக்கு வாங்கிட்டாரு, இன்னைக்கு இது டபுள் ஆயிருச்சு இல்லைங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இந்த வரப்பு எடுத்து போ, இந்த பாதை போட்டதுல அப்படியே டபுள் ஆச்சா இல்லைங்களா? பாதை போடாமே டபுள் ஆச்சு, அது வரைச்சு பாதை போட்டதான் ட்ரிபிள் ஆயிருச்சு, அது வேற விஷயம். ஆனா நம்ம மனசு என்னன்னா நம்ம இயற்கையா வாழலாம், அவ்வளவு விஷயம் வேற ஒண்ணு கிடையாது. இப்படி பண்ணி காட்டினாவே அது ஆயிரு, இன்னும் மரமெல்லாம் வச்சா அப்புறம் 10 மடங்கு ஆயிரு, அப்புறம் 20 மடம் ஆயிரு, கிட்டையே வர முடியாதுங்க. வாங்கித்து உருவாக்கணும். புதுசா வந்து பாக்குறவங்களுக்கு பயமா தான் இருக்குங்க. இனி வந்து இந்த மாதிரி லேண்ட் கொடுத்தா நீங்களே ஈஸியா பிளான் கொடுத்து பண்ணிடுவீங்களா? சூப்பரா பிளான் கொடுத்துருவேன். யாரும் நம்ம ஃப்ரீ கன்சல்டன்சியே நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவு அழகா நம்ம வந்து இதுக்கு வந்து பிளான் கொடுக்கலாம். எல்லாம் நம்மளோட 100 ஏக்கர் அப்படியே ஒரு மலைப்பா வந்து மலையை பார்த்துட்டு இன்னும் மறைச்சு போயிட்டேன், எப்படா ஆரம்பிச்சாங்க அப்படின்ற. கண்டிப்பா இப்ப மொத்தம் அந்த மேப் எடுத்துட்டு நம்ம இதை போட்டு வச்சுட்டு வரையறது தானுங்க, பேப்பர் எடுத்து வரையறத நைட்டு பூரா உட்காந்துட்டு என்ன வேலை? இப்போ இந்த பார்த்துட்டு யோசனை பண்ணுவா, இப்படி எப்படி பாடம் போடலாம், இப்படி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதாங்க, எல்லாத்தினாலையும் முடியுமே. நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சா எல்லாம் பண்ணலாம். நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். இந்த ட்ரிப்பு போடுறாங்கல்லுங்க, ட்ரிப்ரிகேஷன், அவங்கள கொண்டு வந்துவிட்டா பிரித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க வாங்கிக்கிறாங்களே டிராயிங், டிராயிங் வாங்கிட்டு தானே பண்ணுறாங்க. மொத்தம் 100 ஏக்கருக்குள்ளே டிராயிங் வாங்கிடுவாங்க முதல் முதல் வரையில். அவ்வளோதான், எல்லாமே நைட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, இப்போ செல்போன் எடுத்து நோண்டுறது பதில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு யோசிச்சா வந்துடும் இல்லைங்களா? இல்லை என்ன ஆழ்ந்த சிந்தனைகள் இருந்தாவே அது நடக்கும் தானுங்க? நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த இடத்த வந்து நான் சொல்ல வாங்கணும்னு நினச்சி ஒரு வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வருஷமாக நான் டெய்லி நினைக்காத நாளே கிடையாது, ஆனால் வந்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த இடத்தையும் வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ ஆனால் இடம் இருக்குது, வாங்கணும் அந்த ஆசை இருக்குது. சரி வாங்கினா எப்படி நம்ம கொண்டு போகிறது, எந்த மாதிரி கொண்டு போகிறது, எல்லாமே யோசித்து ஒரு வருஷமாக யோசித்து ஒரு வருஷம் நம்ம ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் அந்த இடமே நம்ம வாங்கணும். சரிங்க தினேஷ், இது வந்து இப்போ 4 மடங்கு ஏறி இருக்குது இல்லைங்க. அந்த கமர்ஷியல் ஃப்ளாட் வந்து அன்றைக்கி கொடுத்த ரேட்லேருந்து இன்றைக்கி எவ்வளோ ஏறி இருக்குதுங்க? இல்லைண்ணா, அது வந்து கமர்ஷியல் ப்ளாட் வந்து அந்தளவுக்கு ஏறலத்தானே, ஏறலைண்ணா. இனி அது கீழே விழுந்துருமுங்க, அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. கோயம்புத்தூர் டெவலப் ஆகும், திருப்பூர் டெவலப் ஆகும், அங்கே வாங்கி போட்டுருக்குறாங்க. அதான் சொல்கிறாடி, இருக்கிற காசு வச்சு எங்கேயாவது விவசாயம் பண்ணுற மாதிரி நல்லா தரமான இடத்த ஒரு 2 ஏக்கராவது வாங்கி போகணும்னா அது கேட்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இவனால் பண்ண முடியாது, பண்ணனா இருப்பு இல்லைன்னு இல்லை, அவ்வளோதான் இல்லைங்களா? இயற்கை போய் நம்ம காப்பாற்ற தேவையில்லை, அது வந்து நொடிக்கு 1 கோடி தடவை அப்டேட் ஆகுதுங்க. நம்ம அதை எப்படி அப்டேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்க. ஒரு பேர் கணேசன் என்ன, ஸோ இவர் தான் இந்த இடத்துக்கு எல்லாமே. சரிங்களா, இவர் வந்து நான் கூட முள்ளுக்கடா இருக்கிற இடத்துல போக முடியாது. ஸோ இவர் எல்லா பக்கம் போய் நடந்து வச்சு இங்கெல்லாம் இப்படி பண்ணலாம், அங்கெல்லாம் அப்படி பண்ணலாம், ஸோ அப்படின்னு சொல்லி இறங்கி இவரை ஃபுல்லாக வேலை பார்த்தாரு. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு பிளான் போடுறதோடு சரி, அதை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணது மெயினாக இவர் தான். அதனால் இவருக்கு வந்து ஒரு சின்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்ன நன்றியெல்லாம் இல்லைங்க, இல்லை நான் ஏன் பெரிய நன்றி சொல்ல மாட்டேங்கிறோம், அவருக்கு ஒன்றும் வேலை இருக்குது, இப்போ பெரிய நன்றி சொல்லிவிடாது. அப்புறம் உங்களுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தா ஒரு மான், 2 மான் போகுது. அது அங்கே இந்த பாறை கேட்ட நடந்து போது பாத்தீங்களா? இல்ல இந்த பொலி பண்ணிக்கிறேன், அந்த நடந்து போது ஓடு பாத்தீங்களா, உள்ள வரக்கூடாது, அங்கேயே போட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுருலாம். தண்ணிக்கு தான் மெயினா வர்றதுங்க. கண்டிப்பா உள்ள காஞ்சி போச்சுன்னா நம்ம தோட்டங்காட்டுலதான் தண்ணி நிக்கு, எங்க ஒரு இடத்துல. ஆமா, அங்கதான் வருங்க. அப்புறம் வந்து பூமி வந்து இங்க எப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு ஏறிட்டே இருக்குது. விவசாய நிலம் இன்னைக்கு ஒரு ரேட், நாளைக்கு ஒரு ரேட், நாளானிக்கு ஒரு ரேட்டு, அப்படி போயிரு. விவசாய நிலம் வாங்கணும்னா முதல்ல பணத்தை எடுத்து ரெடியா கையில வச்சுக்கோங்க. இப்போ நேற்று ஒரு ரேட் இருக்கு, இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கு,
அப்படிதான் எனக்கு தானே சார். ஆமாண்ணே கண்டிப்பாக. டக்கு டக்குன்னு மாறிடு, ஏன்னா வந்து நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு 2 ஏக்கரா வாங்கிக்கிங்க, இந்த பக்கம் லேண்டை பாருங்க. இப்போ நான் எதுவும் சொல்றதுக்கு விரும்பல, எல்லாம் ஐடியா கொடுத்து 2 வருஷத்தில் இந்த பூமி வந்து வேற மாதிரி மாறிடுங்க, சரியான ஃபுட் ஃபாரஸ்ட்டாக மாறிடு. அப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். எல்லாமே தானுங்க, எனக்கு பேசுறதுக்கே வர வர பிடிக்கிறதில்ல, எல்லாம் செயல்தான். அதனால வந்து செஞ்சு காட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரே செஞ்சு காட்டிடுவார். இந்த போட்டிருக்கிற தடம் போட்டிருக்கிற பார்த்தாவே தெரியுவாருங்க, ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு நேர்த்தியாக வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இது அனுபவமான ஆளுகளை கூட வச்சுட்டு வேலை செய்யணுங்க, இல்லைன்னா உழப்பி விட்டுருவங்களை புதுசாக வந்து. அவ்வளோ இது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. 2 வருஷம் கழிச்சு ஒரு வீடியோ போடலாங்க தினேஷ், அப்போ வந்து மாறி இருக்கு, அப்போ பார்த்துக்குங்க. அதான் மாற்றம்ங்கிறது சொல்லலை, செயல்தான். நன்றி, வணக்கம். நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இறங்கி இருக்கிறோம் அப்படின்னும் போதே மலைப்பா இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஆமாம், அது உண்மை தானே. சப்போர்ட் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாரோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை, அதான் உண்மையும் கூட. ஸோ எங்கள் சொந்தக்கார அண்ணன் அந்த அங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் இருந்தது என் ஃபேமிலியில இருந்து, எங்கள் அப்பாவிலேருந்து அம்மாவிலேருந்து, அப்புறம் முக்கியமாக சொல்ல போனால் என்னோடய ஒய்ஃப் அவங்களிருந்து கூட சொல்லலாம். ஏன்னா அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே நம்ம கூட சின்ன வயசுலேயே நம்ம கூட இருந்தவங்க நம்மளை பற்றி புரிஞ்சுருப்பாங்க. ஸோ புதுசாக ஒருத்தங்க வந்து நம்மளை டக்குன்னு புரிஞ்சுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஸோ அவங்க என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அவங்களும் என்ன மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். இன்னொன்று லைஃப்லாம் நம்ம கூட மெயினாக ஒய்ஃப் கூட இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லை அவங்க நம்மளை வந்து புரிஞ்சுக்கணும், அதான் உண்மை. ஸோ என் ஒய்ஃப் புரிஞ்சுட்டாங்க. ஸோ நம்ம எதுக்காக நம்ம பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோம், எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஃப்யூச்சருக்காக தானே பண்ண போகிறோம். ஸோ நல்ல விஷயம் தானே பண்ணுறோம், ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற அவங்க புரிஞ்சுக்கிட்டனால தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சதுண்ணே. ஸோ இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 2 இயர்ஸ்க்கு நானும் இந்த இடத்த வாங்கினது 6 மாதம் தான் வாங்கினேன். ஸோ ஆரம்பத்தில் என் ஒய்ஃப் கிட்ட எல்லாமே சொல்லி தான் இது பண்ணேன், நான் இது மாதிரி இயற்கையில் ஆர்வம் உள்ளவன் எல்லாமே பேசினேன். இதில் எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நான் வந்து ஒரு 6 வருஷமாக இந்த இயற்கை மேலே ஆர்வம் இருக்கிறனால என்னோடய ஒய்ஃப் எனக்கு எப்படி வருவாங்கன்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஸோ அப்போ எல்லாருமே எனக்கு கிண்டல் அடித்தாங்க, நீ இப்படி இருக்க, ஆனால் ஒய்ஃப் வந்து KFCயில் வந்து சிக்கன் சாப்பிட மாதிரி வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன எல்லாம் கிண்டல் அடித்தாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நான் நினச்ச மாதிரி என் ஒய்ஃப் வந்துட்டாங்க. ஸோ அவங்க இல்லாமல் நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது ரொம்ப முக்கியங்கிறத நான் பொதுவாக சொல்ல விரும்புகிறேன்னே. ஸோ எனக்கு வந்து ஒய்ஃப் சப்போர்ட் நல்லா இருந்தது. ஸோ அதுக்காக ரொம்ப அது சொல்றதுக்கு மனசே இல்லை, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன நமக்கு நன்றிலாம் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் சொல்றேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அண்ணன் அப்பா எல்லாருமே சப்போர்ட் இருந்தது. ஸோ சப்போர்ட் இருக்கணும், நம்ம இறங்கி பண்ண முடியுது, இதான் உண்மை. நம்ம வந்து நான் தான் தனியாக நின்னேன், எல்லாமே நான் தான் சொல்ற அளவுக்கு நம்ம உங்க ஒன்றுமே கிடையாதுண்ணே. ஸோ எல்லாரோட தயவும் சப்போர்ட்டும் நம்ம கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால நம்ம செய்யற விஷயம் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணுங்கிறது தான் இது. ஸோ அதை மட்டும் நான் மனசில் இருந்தால் யாராலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நானுமே வந்து ஒரு 6 வருஷத்துக்கு மாதிரி நானும் எல்லாரும் மாதிரி தான் ஜாலியாக சுற்றுவேன். இயற்கைனா என்னென்ன தெரியாது, சொல்லப்போனால் நெல் எப்படி விளையுது கூட தெரியாத அளவுக்கு தான் நானும் இருந்தேன், ஓகேங்களா. ஸோ அரிசி எப்படி விளையுதுன்னு தெரியாத அளவுக்கு நானும் வாழ்ந்தேன், இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஒருத்தர் நம்ம லைஃப்பில் எப்படிலாம் நடக்குது, மக்கள் எப்படிலாம் இருக்காங்க, ஏன் இந்த மக்கள் வந்து நோய் நொடியோடு வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் நான் ஒவ்வொரு தேட ஆரம்பிக்கும் போது தான் தாத்தா காலத்தில் இப்படி வாழ்ந்தாங்க அப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஒவ்வொன்றா ஆர்வம் வர ஆரம்பிச்சது. அப்போ ஏன் நம்ம இப்படி வாழ முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கும்போது நம்ம டெக்னாலஜி வச்சு நம்ம ரொம்ப முன்னேறிட்டோம். ஸோ அதனால் நம்ம இப்படி ஆகிட்டோங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து நம்ம மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். அது எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கை முறைக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து இயற்கையாக வாழணுங்கிற விஷயத்துக்கு யோசிச்சேன். ஸோ அதனால் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். தேவையில்லாத விஷயத்துக்கு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஸோ இயற்கையாக விஷயத்தை கெடுக்காமல் நம்ம எப்படி வாழணுமோ அதை நினச்சேன். ஸோ அதை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேண்ணே. இப்போ தினேஷ் சொன்ன மாதிரிங்க, உங்கள் குடும்பத்துலேயும் யாராவது இயற்கை விவசாயம் பண்ணுற, இந்த மாதிரி உணவுக்காடு இது பண்ணுற, விவசாயம் பண்ணுறதுக்கு போகிற அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. எடுத்துடனே அது ஆகாது, அது சரி வராது அப்படின்னு சொல்லாதீங்க. உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஆன்மீக செயல் விவசாயம் பண்ணுறது, அதுலேயும் இயற்கை விவசாயம் பண்ணுறது இல்லைங்களா? கண்டிப்பாக விவசாயம் அப்படின்னு ஒன்று நடக்கலை, உழவோ அப்படின்னு ஒன்று நடக்கலைன்னா ஆன்மீகம் இருக்காது, கோயிலும் இருக்காது, எதுவுமே இருக்காது இல்லைங்களா? எல்லாத்துக்குமே சோறு வேணும், அப்போ விவசாயம் நடக்கணும். இப்படியே வந்து அடுத்த தலைமுறை விவசாயத்துக்கு வராமையே கட் பண்ணி விட்டுட்டே போயிட்டே இருந்ததுன்னா கட்டாயம் விவசாயம் நிறுவனமயமாக்கப்பட்டே தீரும். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் சுழன்றும் ஏறுபண்ணது உலகுதான், இன்னும் 2000 வருஷம் கழிச்சும் சுழன்றும் ஏறுபண்ணது உலகுதான். இன்னைக்கு காத்தாடிகள் இங்கு சுழன்றுட்டு இருக்குது, அது எத்தனை நாளைக்கு சுழலும்னு தெரியாது, ஆனால் வந்து உழவு சுழன்றே தான் தீரும் இல்லைங்களா? கண்டிப்பாக இல்லைன்னா சோறு இருக்கா, அந்த மனித குளம் இருக்கிற வரைக்கும் உழவு இருக்கு. உங்க குடும்பத்துல அப்படி யாராவது பண்ற அப்படின்னா உட்கார வச்சு கேளுங்க,
சரிங்களா? ஆன்மீகத்துக்கு போனா சந்தோஷப்படுற மாதிரி இதுவும் ஆன்மீகம், உலகத்திலேயே பெரிய ஆன்மீகம் தான். இதுக்கு போனா ரொம்ப சந்தோஷப்படுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, எல்லாம் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கட்டாயம் மாற்றம் நடக்கு. இத்தனையே சொன்னார் இல்லைங்க, ஃபிளாட் வந்து விலை அப்படியே தான் இருக்குது. இது 4-5 மடங்கு ஏறியாச்சுங்க வாங்கி போட்ட நாள்ல இருந்து. அப்போ பாத்துக்குங்க, இத்தனை சினிமா சொல்றாரு கேளுங்க. இல்லை உன்னது என்னன்னா, எல்லாரும் பணத்தை நோக்கி தான் ஓடுறோம், பணம் தேவை தான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது, மறுக்கவும் முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஆரோக்கியம் முக்கியங்கிறத எல்லாருமே யோசிக்கணும். அதாவது ஆரோக்கியத்தையும் பணத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்கள் திறமைக்கேற்ற மாதிரி எவ்வளோ நாளும் சம்பாதிங்க, அது உங்களோட திறமை, நம்ம அதை யாரும் குறையே சொல்ல முடியாது, அது தப்பும் கிடையாது. அது அவங்க திறமைக்கேற்ற மாதிரி சம்பாதிங்க. நான் வந்து ஏக விவசாயத்தை வாங்க, நீங்கள் சம்பாதிக்கவே சம்பாதிக்கிறீங்க, பணத்தை மேலே ஆசையப்படாதீங்க நான் சொல்லவே மாட்டேன். அது உங்கள் திறமைக்கேற்ற மாதிரி நீங்கள் சம்பாதிங்க, அது உங்களோட இஷ்டம், உங்கள் திறமை, அதை நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் குடும்பம் எல்லாத்தையும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பையன் இருக்கான், பையனுக்கு நீங்கள் 100 வருஷத்துக்கு 100 தலைமுறை 200 தலைமுறைக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல விஷயம் தான். ஆனால் உங்கள் பையன் 100 வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 100 வயசாக வாழணுமே, ஒரு 50 வயசாக வாழணுமே, அது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு பிரச்சனை, 10 வயசு 20 வயசில் ஒரு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்க, இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னா என்னோட ஒரு மனசில் வச்சுன்ன ஒரு வேதனை, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம 2018 தான் முதல்ல உங்களை பார்த்தேன். ஆமாண்ணே, 2018 வந்த உடனே பார்த்தோம். 2018 பார்த்துட்டு அப்போவே சொல்லிட்டு போனேன், மெயினில் ஒரு 2 ஏக்கர் இருக்குதுங்க தென்காசியில், ஆனால் இதில் மர வைக்கணும் அப்படின்னாரு. இதெல்லாம் பத்தாதுங்க தினேஷ், இதையெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 100 ஏக்கரை வாங்குங்க அப்படின்னு நான் ஒரு பேச்சை சொல்லிட்டு போனேன். ஆனால் இன்றைக்கி அதை 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 அதாவது வந்துங்க, இதுதான் வந்து எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, அதை நினைச்சிட்டே இருந்தது நடந்துருச்சு. அப்படித்தானுங்க, கண்டிப்பா அந்த நிலம் வேணும் அப்படின்னு நினைச்சாரு, அதை அங்க நல்லா விலைக்கு வித்தாச்சு, அதை இதுக்கு இங்க வாங்கியாச்சு, இன்னைக்கு அது 4-5 மடங்கு ஏறியாச்சு விலை இல்லைங்களா? ஆமாண்ணே. இனி இப்ப நினைச்சா நீங்க வாங்க முடியாதுல்ல, இப்போ ஒரு காலம் வாங்க முடியாது, கஷ்டம். இப்போ இந்த லேண்டை நீங்க பாத்துக்குங்க, வீடியோல இன்னும் நம்ம ஆலோசனை கொடுப்போம், நிறைய இதெல்லாம் சொல்லி இது பெரிய ஒரு ஃபுட் ஃபாரஸ்டா உருவாக்கிடுவோம். அடிக்கடிக்கு இந்த இதை எப்படி டெவலப் பண்ணிட்டு வர்றதுங்கிற பதிவெல்லாம் உங்களுக்கு போடுறோமுங்க, அப்புறம் உங்களுக்கும் பார்க்கும்போது ஒரு புரிதல் வரும். நன்றி, வணக்கம். நன்றி இந்திரன். வணக்கம்ண்ணா.